தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமகிமையும் துதியும் சோத்துரப்புகோளும் உண்டாவதாக அப்போஸ்ரர் அகில உலக ஊழியர் ஐக்கியம் என்ற ஐக்கியத்திலிருந்து தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தொடர்ந்து நான் பேசி வருகிறேன் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு சுவிசேஷத்தை நான் இருந்தால் எனக்கு ஐயோ இந்த வசனம் ஒன்று கொஞ்சம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே கீழ்ப்பகுதியில் இருக்கிறது இந்த வசனத்தை பொதுவாக தேவ ஊழியர்களுக்கு நன்றாக மனப்பாடமாக தெரியும் எல்லாரும் அறிந்திருப்பார்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ பாட்டு ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்தை தான் சொல்லணும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் வேறொரு சுவிசேஷத்தை நான் சொல்லி சொல்லிக்கொண்டிருந்தால் எனக்கு ஐயோ ஐயோ என்றால் கேடு அல்லது ஆபத்து வருகிறது என்று அர்த்தம் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டாம் அதிகாரத்திலே பதிமூணாம் அவசரத்திலே கடைசியில் சொல்லும்போது மூணு முறை ஐயோ 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 என்ற வார்த்தை மூன்று முறை வருகிறது மூன்று முறைன்னு சொல்லும்போது அங்கே ஃபைனல் தீர்ப்பாக முடிவாக சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வாகும் மூன்று காரியம் சொல்லிட்டா ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னு சொல்லிவிட்டால் ஜட்ஜ்மெண்டில் முடிவாயிடுச்சின்னு அர்த்தம் ஆகவே இங்கே கடைசியில் வெளிப்படுத்தல எட்டாம் அதிகாரம் பதிமூணில் மூன்று முறை இந்த ஐயோ என்ற வார்த்தை வருகிறது அப்போது பவுல் வந்து அப்போது சொல்லலாம் இருந்தாலும் சுவிசேஷத்தை இருந்தால் எனக்கு ஐயோ என்று இங்கே சொல்லுகிறதை கவனிங்க தனக்கு தானே தண்டனை வரக்கூடிய அளவில் என் ஊழியம் சரியில்லாவிட்டால் நான் சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்லாமல் இருந்தால் எனக்கு அது ஆபத்து எனக்கு அது கேடுன்னு சொல்லி தன்னைத்தானே சொல்லுகிற காரியத்தை கேமனிங்க இதுதான் ஒரு உத்தம ஊழியர்களுக்கு அடையாளம் கலாத்தியர் ஒன்றா அதிகாரம் எட்டாம் வசனம் ஒம்போதாம் வசனத்தில் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கா கடவான் முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன்னு அந்த ஒம்போதில் திரும்பவும் சொன்னதையே சொல்லுகிற விதத்தை அங்கே காண்கலாம் நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களே ஒருவேளை அதுக்கு விரோதமாக மாற்றி பேசுனா எதிரடியாக பேசுனா எங்களுக்கே சாபம் என்று அளவில் உள்ள விஷயம் தான் இங்க இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்று அநேகர் சுவிசேஷத்தை சொல்லுகிறேன்னு சொல்லி எதை எதையோ சொல்றாங்க எதேதோ காரியத்தை சுவிசேஷர்கள் பேரை வச்சுக்கிட்டு எதோ சொல்றாங்க அதெல்லாம் வேறொரு சுவிசேஷமாகும் இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம் இயேசு ஏசு கிறிஸ்துவின்னுடைய வார்த்தைகள் அவரை பற்றின விஷயங்கள் தான் சுவிசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு மார்க்கு ஒன்னாதிகாரம் தொடக்கத்தில் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஷுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று போட்டிருக்கு சுவிசேஷம்னு சொல்கிறதே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்ட்டு சொல்லுகிற சேதையே ஆகும் அதுதான் ஆரம்பம் ஆரம்பம்னே போட்டிருக்கு பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷம் என்ற வார்த்தை சில இடங்களில் வரலாம் அதுக்காக அது இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம்னு சொல்ல முடியாது ஏனென்றால் தேவனுடைய குமாரனா குமாரன்ட்டு இயேசுவை விசுவாசிக்கவோ பிரசங்கிக்கவோ பழைய ஏற்பாட்டில் முடியாததுனால ஆரம்பம்னு இங்கே மார்க் ஒன்று ஒன்றுல சொன்னதுனாலே பழைய ஏற்பாட்டில் காரியங்களில் காரியத்தில் சுவிசேஷம் என்ற வார்த்தை வந்தால் அதை ஆரம்பமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது தெற்கு தரிசனமாக ஒரு வேலை இதற்குரிய நிழலாட்டமாக சொல்லலாம் அல்லது நல்ல செய்தி நற்சேதி கூட அந்த சுவிசேஷம் என்ற வார்த்தை பயன்பட பட்டுக்கலாம் ஆகவே ஏற்பாட்டினுடைய கோட்பாட்டில் இயேசு கிறிஸ்துவ பல்தான் சுவிசேஷமே ஆரம்பமாகுது அந்த சுவிசேஷம் என்றால் நற்சேதின்ட்டு அர்த்தம் நற்சேதி என்றால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிற அந்த நல்ல செய்தி இயேசு கிறிஸ்துவை உலகமே அறியும் இயேசுவை பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை தான் கிறிஸ்துன்னு சொல்கிறது அதனால் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனை அல்லாமல் வேறு யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி ஒன்று பே ஒன்று யோகான் ரெண்டு இருபத்தி ரெண்டில் இருக்கு ஆதி அப்போ சொலர்களெலாம் இயேசுவே கிறிஸ்து என்று அதிகமாக சொன்னாங்க பிரசங்கித்தாங்க அதுதான் சுவிசேஷம் யூதர்கள் வந்து காலகாலமாக மெசியாவாகிய கிறிஸ்துவை அல்லது கிறிஸ்துவாகிய மெசியாவை காலகாலமாக எதிர்பார்த்தாங்க அவர் தேவகுமாரன் என்று தேவ மைந்தன் என்று சொல்லப்படுகிற அளவில் காலகாலமாக தன்னுடைய இரட்சகரை எதிர்பார்த்தாங்க அந்த மெசியாவாகிய கிறிஸ்துவே இயேசு என்ற பெயராலே வந்ததினால அவங்க அதை ஏற்றுக்கிறல ஏற்றுக்கொள்ள வைப்பது தான் சுவிசேஷத்தினுடைய ரகசியம் யூதர்கள் இன்ன வரைக்கும் இயேசுவை தேவகுமார்னு ஏற்றுக்கிறல பெரும்பாலான யூதர்கள் ஏற்றுக்கிறல அதனால் அவங்க ரச்சிக்கப்படாமல் இருக்காங்க எப்படி ரோமர் பத்து ஒன்றில் இசை வேலர்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் ஜபமாக இருக்குதுன்னு சொல்லி பவுல் சொல்கிறேன் அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் ரசிக்கப்படலை எப்போ ரசிக்கப்படுவாங்கன்னா ஏசு கிறிஸ்துவே தேனுடைய என்று என்றைக்கு அவங்க விசுவாசிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் ரசிக்கப்படுவாங்க அந்த மாதிரி அவங்க எல்லாம் ரசிக்கப்படுவாங்கன்னு சொல்லி ரோமர் அதிகாரம் இருபத்தி ஆறில் இருக்குது இந்த பிரகாரம் இசிறவேலில் எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ரசிக்கப்படுவாங்க இருக்கு எந்த பிரகாரம் அப்படின்னா குத்தினை என்னை நோக்கி பார்த்து புலம்புவாங்கன்னு சொல்லி வெளிப்படுத்தல் ஒன்று ஏழில் இருக்குது சகரியா அதிகாரம் பத்தாம் வசனத்தில் குத்தினை என்னை நோக்கி பார்த்து எல்லாரும் ஒவ்வொரு கோத்திரமாக அழுவாங்கன்றிருக்கு பன்னெண்டு கோத்திரத்தில் ஒவ்வொரு கோத்திரமும் இயேசு இயேசுவை ரெண்டாம் வருகையில் வரும்போது கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்கள்லாம் பார்ப்பாங்க அதான் ரெண்டாம் வருகை பூமியின் குடிகள் பார்த்து புலம்புவாங்கன்னு சொல்லி மற்ற இருபத்தி நாலு முப்பதுலே அவர் அவருடைய பகிரங்க வருகை பற்றி சொன்னார் அதான் வெளிப்படத்தில் ஒன்று ஏழில் கண்கள் யாவும் காணும் இதோ மேகங்களுடனே வருகிறார் அவரை குத்தினவர்களும் அவரை பார்ப்பார்கள் புலம்பு வாருங்கள் இருக்குது அந்த புலம்பல் தான் மனம் துரும்பில் தான் இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கிற அந்த விசுவாசம்தான் கடைசியில் கிருபை நாவியை ஊட்டப்பட்டு அவங்க எல்லாம் ரசிக்கப்படுவாங்க என்று பவுல் சொல்கிறான் ஆகவே இன்றளவு அவங்க கடினமாக இருக்காங்க புறஜாதிகள் விசுவாசிக்கும்படி அவங்க கடினமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை பவுலே சொல்கிறான் புறஜாதிகள் சொல்கிறது இசைவேல்கள் அல்லாதவர்கள் எல்லாரும் புறஜாதி தான் இசரவேல் வந்து நியாயப்பிரமாணத்தை பெற்ற தேவனுடைய கற்றளைகள் மோசையின் மூலமாக பெற்று மெய்யான தேவனை அறிஞ்சு வழிபடுகிற ஒரு கூட்டமாக சின்ன ஒரு ஒரு சிறு பூச்சி சின்ன கூட்டமாக இருப்பதுனால தான் அந்த கூட்டத்திலிருந்து கிறிஸ்து உலக இச்சகராக வர்றதுனால தான் அவங்க தேவனுடைய மக்கள் தேவ சந்ததி என்று எண்ணப்பட்டாங்க அவங்களுக்கு தான் கட்டளைகள் பிரமாணங்கள் கொடுத்து மற்ற ஜனங்களைப் போல் போய்விடாத அளவில் அவங்களை பாதுகாப்பதற்காக எப்படி ஒரு கர்ப்பவதியாக இருக்கும்போது அந்த பெண்ணை எப்படி பாதுகாக்கிறாங்க பராமரிக்கிறாங்க எவ்வளோ சென்சியராக கண்காணிக்கிறாங்க உணவு கொடுக்குறாங்க காரணம் வாரிசு உருவாகுது கர்ப்பத்தில் ஒரு குழந்த உருவாகுது அதனால் அந்த குடும்பத்தார்கள் ரொம்ப அந்த சகோதரியை பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி தான் இசைவேல் என்னும் கன்னிகையே ஒன்னிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த ரட்சகர் மெஸ்ஸியா உலக இரட்சகராக வர்றதுனால அந்த கூட்டத்தை அந்த இஸ்ரேல் என்னும் கன்னிகையை அந்த யூதர்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருப்பதுனால தான் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக உலகம் முழுவதும் வர்றதுனால அவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறதுனால தான் இசரவேலே ஜனமே இசரவேலின் தேவன் என்றெல்லாம் புலையேற்பாட்டில் சொல்லப்பட்ட ரகசியம் அதுதான் அவங்க அதுலேயே மேன்மையாக போயிட்டாங்களே தவிர அந்த மெசியாவையே வரும்போது அவங்க ஏற்றுக்கிறல எவ்வளவோ ஊமைகள் ஏசு சொல்லி விளக்கினாலும் ஏசு தன்னை அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நிரூபித்தாலும் அவரை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை அநியாயமாக அவரை செருவில் அரைஞ்சி கொண்டாங்க அதுவும் வாக்கியங்களுடைய நிறைவேறுதல் தான் ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றி தானே இயேசுவே தேவகுமார்னு விசுவாசிக்கிற அந்த சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம்தான் புது ஏற்பாடு அப்போது சில ஊழியம் அப்போது சில உபதேசம் புது உடன்படிக்கை என்றெல்லாம் சொல்கிறான் இதை பெற்ற ஊழியக்காரங்க இதை உணர்ந்து சொல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான்னா அந்த சுவிசேஷத்தை அவன் சொல்ல வேண்டிய பிரகாரமாக சொல்லாததுனால அவனுக்கு கேடு உண்டாகுது அவனுக்கு ஆபத்து வருகிறது அதனால தான் ஐயோ என்ற வார்த்தை பவுல் சொல்கிறான் சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் ரெண்டு கோரிய பதினோரா அதிகாரம் நாலாம் வசனத்தில் வேறொரு சுவிசேஷம் வேறொரு ஏசு வேறொரு ஆவி என்று சொல்லியிருக்கு அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணக்கூடியவங்க அதில் பதிமூணாம் வசனத்தில் அப்படிப்பட்டவர்கள் கல் அப்போசூழர்கள் கவலமுள்ள வேலையாள்கள் கிறிஸ்துடைய அப்போ சூழலை வேஷத்தை தரித்தவர்களாக இருக்கிறார்கள் அது ஆச்சரியம் அல்லவே சாத்தானும் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானேன் இருக்கு அதனால் கள்ள ஊழியர்கள் கல்லப்போசலர்கள் இயேசுவின் பேராலே கிறிஸ்தவ பேராலே சுவிசேஷம் என்று சொல்லிக்கொண்டே சுவிசேஷத்தை சொல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை சொல்லுகிற நிலைமைகளை இங்கே பார்க்குறோம் ஆகவே அந்த வேறொரு சுவிசேஷத்தை சொல்லுகிற ஊழியக்காரர்களுக்கு ஐயோ என்று தன்னையும் இணைத்து எனக்கும் நானும் அதே தான் நானும் சொல்லாவிட்டால் எனக்கும் ஐயோ தான் என்று தன்னை இணைத்து கொள்கிற விதத்தை இங்கே கவனிக்கலாம் வேறொரு சுவிசேஷம் சொல்லுகிற விதம் எப்படிப்பட்டது அவங்களுக்கு தான் ஐயோ என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஐயோ என்ற வார்த்தை வருகிறது என்று சொன்னால் அது எவ்விதமாக பிரசங்கிக்கிறாங்க அப்படி பிரசங்கம் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் அந்த ஐயோ என்ற வார்த்தை பொருந்தும் என்ற காரியங்களை குறுப்பு பண்ணுறதுக்காக உறுதிப்படுத்துவதற்காக மற்ற இருபத்தி மூணு அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசுவே சொன்ன விதத்தை ஒரு எட்டு காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதை சொல்லி நான் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன் சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ என்ற தலைப்பிலே பேசிக்கொண்டு வருகிறேன் ஆண்டவராகி இயேசு மற்ற இருபத்தி மூணு அதிகாரத்திலே பதிமூணாம் அவசரத்திலே மாயக்காரராகி வேதபாலகரையே பரிசுகிறே உங்களுக்கு ஐயோ என்று ஒன்றாவதாக சொல்கிறார் அங்கே மாயக்காரராகி வேதபாரகரையே பரிசு மாயக்காரர்னா வெளிவேடக்காரே அர்த்தம் பரிசையை சதிசையன்னு சொல்கிறது மோசையினுடைய கட்டளைகள் மோசையினுடைய பாரம்பரியங்கள் லேவி ஊழியங்கள் பற்றிய அந்த முறையில் தான் அவன் பிரசங்கம் பண்ணுறான் ஆனால் கிறிஸ்துவ பேராலே இயேசுவையும் தரித்து கொண்டு நியாயபுரமான போதாக தான் அவன் இருக்கானே தவிர வேறொரு சுவிசேஷத்தை தான் அவன் சொல்கிறானே தவிர அவன் சொல்வதெல்லாம் புலையேற்பாட்டை தான் சொல்கிறானே தவிர ஏசு கிறிஸ்துவ தேவகுமாரன் என்று ஆரம்பம்னு சொன்ன அந்த சுவிசேஷத்திலிருந்து இவன் ஆரம்பிக்காம இவன் ஆரம்பிக்கிறதே ஆதி ஆகமத்தில் தான் தொடங்குகிறான் மா ஆகமத்தில் தான் தொடங்குகிறான் லேவிரியாகமும் உபாகம் இதில் தான் இந்த மோசையினுடைய காரியத்தை முழுவதும் தான் ஊழியன் ஊழியன் பேரில் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிகிட்டு இருக்கானே தவிர வேற அப்படி சொல்கிறவளுக்கு தான் ஐயோ என்ற வார்த்தை இயேசுவே சொல்கிறார் ஒன்று அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன ரெண்டாவதாக மற்ற இருபத்தி மூணு பதினாலில் மாயக்காராகி வேதபாரகரையே பரிசுகிறே உங்களுக்கு ஐயோ என்று ரெண்டாவது ஏன் சொல்கிறாருன்னா பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணுறாங்கன்னு இருக்கு பார்வைக்காக மனுஷர் காணும்படி மெச்சும்படி இப்போ பொதுவாக ஜனங்க ட்ரெஸ் பண்ணுறது ஊழியக்காரங்க நடனம் ஆடுறது ஸ்டைல் பண்ணுறதெல்லாம் மனுஷன் மெச்சறதுக்கு தானே எல்லாரும் புகழ்கிறதுக்கு தானே அது புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரனுக்கு பொருந்தாது எல்லோரும் உங்களை போது உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார் மனசனுடைய மேன்மை தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்குன்னு இருக்கு புதிய ஏற்பாட்டு பூசலர்களுக்கு அது பொருந்தவே பொருந்தாது அப்படிப்பட்டவன் அப்படி விரும்புகிறவன் ஆடம்பரங்களை விரும்புகிறவன் அதிகமாக செலவு செய்து சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துகிறவேன் அப்போது சொல்லக்கூடிய வழியை பின்பற்றக்கூடிய புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரன் அல்ல அவன் வேறொரு சுவிசேஷத்தை சொல்லுகிற ஊழியக்காரன் சுவிசேஷ புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்தை சொல்லாதனாலே அவனுக்கு ஐயோ அவன் ஜபம் முழுவதும் பார்வைக்காக பகிரங்கமாக உபவாச ஜபம்னு அறிவிப்பான் எழுபத்தி ரெண்டு மணி நேரம்னு சொல்லுவான் நூறு மணி நேரம்னு சொல்லுவான் தேசத்துக்காக ஜபம்னு சொல்லி பகிரங்கமாக சொல்லுவான் அவன் ஜபம் முழுவதும் புலையற்பாட்டு ஜபமாக தான் இருக்கும் ஏசு கற்றுக் கொடுத்த ஜபமாக இருக்காது ஏசு கற்றுக் கொடுத்த ஜபம் மற்ற ஆறாதிகாரம் ஒம்போதுலேருந்து பதிமூணு வரை ஒவ்வொரு பொருளுக்கும் ஆயிரம் அர்த்தம் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் விலைக்கு விலைக்கு ஜெபிக்கலாம் தேவ சித்த அறிஞ்சு ஜபிக்கலாம் அப்போது சொல்லுங்கள் ஜபம் பண்ணியிருக்கிறாங்க ஆதி கிறிஸ்தவங்க அப்போது சில ஒன்னாதிகாரத்துலேருந்து அவங்க ஜபம் அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய காரியங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் அவங்க பின்பற்றுவதில்லை அதெல்லாம் அந்த ஜபமெல்லாம் பண்ணுறதில்லை அவங்க வாய திறந்தால் மோசையின் திறப்பு வாசல் ஜபம் எஸ்தரின் ஜபம் தானியலின் ஜபம் எலியாவின் ஜபம் இவை முழுவதும் கிறித்தவங்களே இல்லையே புழையற்பாட்டில் ஏசுவி நாமத்தில் பிதாவேண்டு பாட்டுக்காரன் முடிச்சிருப்பானா ஜபத்தை சொல்லுவானா அப்படி சொல்ல முடியுமா அது வேறு அந்த ஜபம் வேறு அந்த ஜபம் பண்ணாதீங்கன்னே ஏசு சொன்னாரே மற்ற ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒம்பது வசனத்துலேருந்து பதிமூணு வரை நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாகுதுன்னு சொன்னார் இல்லையா அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜபம் ப இந்த மாதிரி ஜபம் பண்ணாதீங்கன்னு சொன்னார் அது வேத பரிசையினுடைய ஜெபம் ஜபம் அது பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணாங்க சந்துகளில் பொந்துகளில் ஜபிச்சாங்க வீதியில் ஜபிச்சாங்க போட்டிருக்காங்க அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னே சொன்னார் பண்ணாதீங்கன்னே அங்கே இருக்குது எட்டாம் வசனத்தில் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒம்போதில் நீங்கள் பண்ண வேண்டிய விதம்ண்டு ரெண்டாவது பிரித்து சொல்கிறார் இந்த வேறுபாடு அறியாதவன் பழைய ஏற்பாட்டுக்காரன் வேதபாரர் பரிசெய்ய தானே அப்போ அவன் சுவிசேஷம் சொன்ன சுவிசேஷம்னு சொல்லி பழையற்பாட்டு காரியத்தை சொன்னான்னா அவனுக்கு ஐயோ தானே அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது மூன்றாவதாக மற்ற இருபத்தி மூணு அதிகாரத்திலே பதினஞ்சாம் வருசத்துலே மாயக்காரராகி வேதபாதகரியை பரிசுகிறே உங்களுக்கு ஐயோ ஏன் அப்படின்னா ஒருவனை அவங்க ம அவங்க சபையில் சேர்க்க ஸ்தாபனத்தில் சேர்க்க உலகம் முழுவதும் சுற்றி வர்றான் ஊழியம் பேரில் சுற்று வாழிய மாதிரி லண்டனுக்கு போகிறேன் அமெரிக்கா போகிறேன் எதுக்குடா போகிறேன் இந்தியா தேசத்தில் எவ்வளோ எத்தனையோ பேர் இயேசுவை அறியாத சத்தியத்தை அறியாத மக்கள் இருக்கும்போது வெளிநாடுகளில் அடிக்கடி ஓடுறது காரணம் என்ன பண தானே வந்தா தானே அங்கே நீ பேங்கில் போடுறதுக்கு எதுக்கு ரைடுக்கு தப்பிக்க தானே அங்கங்கே கிளைகள் உனக்கு எதுக்கு மார்க்கம் உலகம் முழுவதும் அவன் போகிறான் அவன் மார்க்கத்தை பரப்புறது கிறிஸ்தவ பறக்கிற பரப்புறது இல்லை ஏசுவின் சத்தியங்களை சொல்கிறது கிடையாது சர்வ சிருஷ்டிக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லி மார்க்கு பதினஞ்சா அதிகா பதினாறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் கடைசியில் சொன்னார்ல ஏசு கட்டளை கொடுத்து உலகம் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் இவங்க உலக மெங்கும் போகிறதோ அவன் ஸ்தாபனத்தை சொல்கிறதுக்கு அவன் தரிசனத்தை சொல்ல அவனுக்குன்னு ஒரு திட்டம் தரிசனம் இருக்குது மெயின் விஷயம் பண பணத்தை ஜனங்கள்கிட்ட கறக்கிறது தான் பணம் பணத்தை நேரடியாக கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இல்லையா ஒரு திட்டத்தை சொல்கிறது கடவுள் சொல்கிறாருன்னு சொல்கிறது ஒருத்தன் சொல்கிறான் பரலவத்துக்கு போனான்னா அப்படி தான் உட்காந்துருந்தாரான் பக்கத்தில் இயேசு உட்கா உட்காந்துருந்தாராம் இவர் சீடி கொடுத்தாரான் இங்கே வந்து சீடி போடுறாங்க இல்லையா வீடியோ கேசட்டு உடனே பார்த்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது இருக்குது இன்னும் நல்லா செய்ங்க இன்னும் சொல்லும்போது இன்னும் நல்லா தரமாக செய்ங்கன்னு சொல்லி சொல்லி சொன்னதாகவும் இவன் இங்கே வந்து ஒரு பேட்டி பேட்டியில் ஒருத்தன் சொல்கிறான் அப்போ தானே ஜனங்க காசு கொடுப்பாங்க அவன் சொல்கிறான் இதுக்காக ஒரு பங்களா கட்ட போகிறேன் இதுக்காக பெரிய கூட்டம் போக போகிறேன் இத்தனை கோடி செலவு பண்ண போகிறேன் ஒவ்வொருவரும் இத்தனை கோடி கொடுறான்னா கடவுளை நேசிக்கிறவன் அன்பு செலுத்துகிறவேன் ஆண்டவருடைய இதை நினைக்கிறவன் ஏமாந்து கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படித்தானே சம்பாதிக்கிறான் உலகம் முழுவதும் சுற்றுறது காரணமே பணம் தானே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஆதி அப்போ சொல்லுகள் உலகமெல்லாம் சுற்றினாலும் ரத்த தான் மறிச்சான் தியாகமாக தான் நினைச்சான் எதையும் பங்களா காரு கட்டி அவனுக்குன்னு ஒரு செட்டப் பண்ணலை யாரும் எந்த ஊழியக்காரனாகுது சோமா நம்ம இந்தியாவுக்கு வந்தான் தமிழ்நாட்டுக்கு வந்தான் சென்னையில் ரத்த சாட்சியாக மறைச்சானேன் எங்கேயா பில்டிங் கட்டிருக்கான் எங்கே கட்டணம் இருக்குது எங்கே சொத்து சேர்த்து வச்சுருக்கான் அவன் தான் அப்போ சொல்லேன் அவன் சொன்னது தான் சுவிசேஷம் அந்த பேரால் இன்னைக்கு உலகம் முழுவதும் அவன் சுற்றிக்கிட்டு தான் மார்க்கத்தை தன் ஸ்தாபனத்தில் அவன் அவனை வழி நடத்துறதுக்காக வந்த பிறகு இவனை விட ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக ஆக்குறான்னு அதிலேயே இயேசு சொல்கிறார் மிஷனரிகள் முழுவதும் வந்தாங்க போனாங்கன்னு பெருமையாக சொல்றியே சொல்கிறாங்களே அவன் அவன் ஸ்தாபனத்தை தான் அவன் பெருமையாக சொன்னானே தவிர இயேசுவை பற்றி பெருமையாக சொல்லலை தோமா வந்தான்னா இயேசுவை பற்றி தான் பெருமையாக சொல்லியிருப்பான் ஏசு கிருஷ்ண சுவிசேஷத்தை பாடு உயிர் உயிர்த்துலதில் தான் அங்கே சொன்னானே தவிர அவனுக்குன்னு ஒரு ஒன்று ஏற்பாடு பண்ணலை அவனுக்குன்னு ஒன்று எதையும் செய்யல அவன் ஆனால் மிஷினரி வந்தாங்கன்னா மார்டி லூதர் போப்பை புரட்சி செஞ்சு புரட்ட சாண்டு பிரிஞ்சு அந்த சபைகள் முழுவதும் சீர்திருத்த சபைகள் முழுவதும் அவன் ஒரு சாவணத்தை ஏற்படுத்திக்கிட்டான் ஜெர்மனியில் மார்டி லூதர் லுத்ரன் சபைன்னு ஆரம்பித்தார் அப்புறம் பெந்தைகோஸ் சபைன்னு சுலோனில் ஒரு ஆள் ஆரம்பித்தார் தீ பெந்தைகோஸ்ன்னு சொல்லி பவுலூன்னு ஆரம்பித்தார் செவன்த் டே சபைன்னு ஆரம்பித்தாங்க எகோவா சாட்சின்னு ஆரம்பித்தாங்க புரட்ட ஆண்டுன்னு சொல்லி சிஎஸ்ஐ ஆரம்பித்தாங்க ஆங்கிலக்கன் சர்ச்சின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அந்தந்த சாவணத்தை இல்லை உள்ள உபதேசங்களை வலிமைப்படுத்த அவங்க ஸ்தாபன சார்பில் கிளை சபைகள் தொடங்க அதுக்காகவே வசூல் பண்ண செஞ்ச ஆரம்பித்தாங்களே தவிர சுவிசேஷம் பண்ணுற அந்த நோக்கம் இல்லை இப்போ உதாரணமாக கிதியோன் இன்டர்நேஷனல் சொல்லி புதிய ஏற்பாடு அடித்து ஜனங்களுக்கெல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்களே ஒரு ஏக்கம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் புதிய ஏற்பாடு இலவசமாக ஆச்சு அடித்து கொடுக்குறது நல்ல காரியம்தான் ஆனால் அதில் மெயின் வந்து அவன் கிதியோன்னு தான் அந்த கிதியோன் சங்கத்தை தான் அவன் வலுப்படுத்துகிறான் அதில் மெம்பராக இருக்கிறவன் முழுவதும் பேர் கிதியோன் 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 நான் கிதியோன் நீ கிதியோன் அந்த கிதியோன் சங்கத்தை வலுப்படுத்துறதுக்கு பெருமைப்படுத்துறதுக்கு பிரபலப்படுத்துறதுக்கு தான் அதிகமாக இருக்கானே தவிர சுவிசேஷத்தை இலவசமாக கொடுக்குறோமே அதுதான் உண்மை ஆனால் அதை விட அந்த கிதியோன் சங்கத்தை வலுப்படுத்துகிறான் பெருமைப்படுத்துகிறான் அதுக்காக தன்னை தலைவர்னு சொல்லிக்கிறான் கிதியோன்னு சொல்கிறதே முதல் தப்பு இல்லையா சுவிசேஷம் ஏசு கிருஷ்ணனுடைய ஆரம்பம்னு சொல்லும்போது கிதியோன்னு சொல்லி பேர் எதுக்கு அதுக்கு வச்சுருக்கான் எவனோ ஒரு முட்டா பையன் வச்சுருக்கான்னு சொல்லி இன்ன வரைக்கும் எவனும் அந்த பேரை மாற்றவோ செய்யவோ பரிசீலனை பண்ணவோ யோசிக்கவோ ஒருத்தனும் துப்பு இல்லையே ஏன் கிதிகோம் நான் கிதிகோம் கிதிகோன்னா அவனுக்கு எத்தனை மனைவின்னு தெரியுமா எத்தனை பிள்ளை எழுபது பிள்ளைகள்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆரம்பத்தில் நல்லா இருந்தவன் கடைசியில் ஏபோத்தை உண்டாக்கி இஸ்ரேல் ஜனங்களுக்கு முழுவதும் விக்கிராதனையாக செஞ்சு அவன் கன்னி இஸ்ரேல் ஜனங்களுக்கு முழு முழுவதும் கன்னி மாதிரி ஆயிடுச்சு அவனால் ஆயிடுச்சின்னு கிதியோன் கிதிகோன் உன் கிருத்தவனே இல்லையே இந்த மாதிரி புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் அறிவில்லாத ஜனங்க வச்ச பேரெல்லாம் இன்றைக்கி உள்ளவனும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா அதே கேட்ட கரையில் தானே இருக்கான் அதே புத்தியில் தானே இருக்கான் அதனால் அவன் கிதியோ நின்று அந்த ஸ்தாபனத்தை தான் வலுப்படுத்துறானே தவிர பெருமைப்படுத்துகிறான தவிர விளையேறப்பட்ட அந்த சுவிசேஷம் ஏசு கிருஷ்ணனுடைய தேவகுமாரன் என்ற அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்தாபனத்தை சொல்லாமல் சுவிசேஷத்தை சொல்கிற அந்த சந்தோஷம் அந்த இது அவனுக்கு கிடையாது இதுவே இன்னொருத்தன் கொடுத்தான்னா ஏன் பகைக்கிறான் இவன் சீல் ஏன் போடணும் இன்டர்நேஷனல் ஒன் இன்டர்நேஷ் இவன் சீல் போடணும்னு ஏன் சொல்கிறான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு ஸ்தாபனக்காரங்களும் சத்தியத்தை சொன்னால் அப்படி சத்தியத்தை எல்லோரும் சொன்னால் தான் ஒற்றுமை ஆயிடுவாங்களே ஏசு எல்லாருக்கும் தலைவராக இருக்கார் நாம் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாலே சண்டையே வராதே மார்க பேதங்களே வராத இத்தனை ஸ்தாபனங்கள் எதுக்கு இத்தனை போட்டி பொறாமை எதுக்கு இத்தனை வாக்குவாதங்கள் எதுக்கு எல்லோரும் பைபிளை தானே பேசுகிறான் அந்த பைபிள் முழுவதும் ஆவியானவர் தானே எழுதியிருக்காரு ஆவியானவர் ஒருவர் தானே அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தானே மகிமைப்படுத்தியிருக்காரு அப்போ நமக்குள்ளே எதுக்கு சண்டை பிசாசினுடைய தந்தர் அது அதனால் சுவிசேஷத்தை சுவிசேஷமாக சொல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை போதிக்கிறவங்களுக்கு ஐயோ இப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் அப்படியே அப்போ பிரசங்கம் பண்ணுறது வேறொரு சுவிசேஷம் அதை பண்ணுறவனுக்கு ஐயோ அப்படித்தான் போட்டிருக்கு நாலாவதாக மற்ற இருபத்தி மூணு அதிகாரத்தில் நாலாவதாக பதினா பதினாறாம் வசனத்தில் குருட குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ குருடே அப்படின்னா இந்த சுவிசேஷத்தினுடைய ஒளி அவங்களுக்கு சரியாக இல்லைன்னு அர்த்தம் ரெண்டு குறுஞ்சியர் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் போட்டிருக்கு சுவிசேஷத்தை விசுவாசியாதவங்களுடைய மனக்கண்களை சாத்தான் குருடாக்கிட்டான் இருக்கு அந்த குருட்டுத்தன்மை உள்ளவே பேசுனான்னா குருடருக்கு குருடர் வழிகாட்டுறது மாதிரி தானே குருடனுக்கு கூட வழிகாட்டினா இரு ரெண்டு பேரும் குழியில் விழுவாங்கன்னு சொல்லி ஏன் சொல்லலையா அதனால தான் அவங்க தான் குருடர்கள் மணக்கண்களே சாத்தான் குருடாக்கிட்டான் சுவிசேஷத்தின் ரகசியமே தெரியாது வாயை திறந்தால் பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு ரெண்டரை மணி நேரம் பேசுகிறான்னா அவன் என்ன சுவிசேஷம் சொல்கிறான் சுவிசேஷ ரகசியம் முழுவதும் புதிய ஏற்பாட்டில் நிறுவங்களில் அப்போ சொல்கள் வாயால் தானே அது வந்தது ஏசு தானே அதை சொன்னார் அது மனக்கணி மணிக்கணக்கில் சொல் அது விவரத்தி சொல் இவன் வாயை திறந்தான்னா ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் பழைய ஏற்பாட்டையே சொல்கிறான் அவனை பற்றியே சொல்லிக்கிறான் அவன் சாவணத்தை பற்றி சொல்கிறான்னா அது வேறொரு ஒரு சுவிசேஷம் தானே அவன் சுவிசேஷத்தை சொல்லலைன்னு தான் அர்த்தம் அதான் அப்போ அவனுக்கு ஐயோ தானே அவன் ஒரு குருடன் தானே அவன் தான் ஆனால் குருடன் நாலு அஞ்சாவதாக மற்ற இருபத்தி மூணு இருபத்தி மூணில் மாயக்காரராகி வேதபாரகரையே பரிசுகிறேன் உங்களுக்கு ஐயோ என்று இங்கே அஞ்சாவதாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா தசவம்பாகத்தை அதிகமாக பேசுகிறாங்க வெந்தயத்திலையும் சீரகத்திலேயும் கூட தசவம்பாகம் தசவம்பாகம் வாய திறந்தா பணம் 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 பணம்னு பணமாகிற வரைக்கும் அவன் பணத்தை பற்றியே பேசுகிறான் பணம் தான் அவனுக்கு மெயினாக இருக்கான் பணாசை பிடிச்சவனா வாயை திறந்தால் ஒரு திட்டத்தை சொல்கிறது பணத்தை வாங்கிறது கட்டடங்களில் போடுறது பில்டிங் கட்டுறது பாமர மக்கள் என்ன செய்ய முடியும் ஒரு விக்கிரக மாதிரி இயேசுவை சிலையாக செஞ்சு காசு போடுறான்னு சொல்கிறான் ஒருத்தன் ஆராதனை இல்லையா படங்களாக வச்சு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி கும்பிடுங்கடான்னு சொல்கிறது விக்கிர ஆராதனை இல்லையா ஒரு குளத்தை உண்டாக்கி அங்கே குளத்தில் காசு போடுறான்னு சொல்கிறான் அங்கே ஏசு நின்று பார்ப்பாராம் அதை இவங்க காசு போடுறது பார்ப்பாராம் அளவு இல்லையா பிராடு பண்ணுறதில் ஒரு அளவு இல்லையா முழு போசி நிற்க சோத்தில் போட்டு அமுக்கிறானே பாம்பர மக்க என்ன தெரிய முடியும் தேவனுடைய வீடை கட்டினா உன் வீடை கத்துற கட்டுவார்னு சொல்லி இவன் சொன்னான் ஏசு அப்படி சொன்னாரா சொல்ல சொல்லி பார்ட்னர்ஷிப் மாதிரி லஞ்சம் கொடுக்குறாங்க கடவுளுக்கு இப்படி நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு கொடுப்பார் கொடுங்கள் கொடுக்கப்படும் தப்பாக அந்த வசனத்தை போ சொல்லி வசனமாக தெரியாது எல்லாத்தையும் விட சாத்தானுக்கு தான் வசனம் நம் நல்லா தெரியும் இப்போ சாத்தானுடைய ஊழியக்காரன் பண ஆசையில் ஜனங்களை வஞ்சிக்கிறான் பொருளாசை உடைய தந்திரமான வார்த்தைகளால் தங்களை வசப்படுத்தி கொள்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டு பேதர் ரெண்டு அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணில் இருக்குது நய வச்ச வசனிப்பினாலும் இச்சகை பேச்சினாலும் அவங்க ஜனங்களை ஏமாத்துகிறாங்க அவங்க கத்தராகி ஏசு கிறிசு கூலிங்க செய்யாமல் வயிற்றுக்கே ஊழிஞ்சாங்கன்னு சொல்லி ரோமர் பதினாறில் பதினெட்டில் இருக்குது அவங்க தேவன் வயிறு அவங்க முடிவு அழிவு அவங்க பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிளிப்பியர் மூணாதிகாரம் பத்தொம்போதில் போட்டிருக்கு அதனால் அவங்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்குது அவன் கடைசியில் சபிக்கப்பட்டு ஐயோ என்ற பரிதாபமான முடிவுக்கு தான் அவன் போவான் அவன் ஜனங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் பணம் அவனோடு கூட நாசமாக போகும் பணம் ஒன்றோடு கூட நாசமாக போகக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி அப்படித்தான் போ இன்னைக்கு நிறையா பணக்காரன் பா இயேசுவின் பேரை சொல்லி ஏமாற்றி சம்பாதிக்கிற ஆ ஊழியக்காரன் முழுவதும் நல்ல சாவில் சாக மாட்டான் கேவலமாக அடித்து அவன் முகமெல்லாம் வீங்கி ரொம்ப கேவலமாகி மரணத்தில் கூட சாபமாக தான் அங்கே போகுமே தவிர நல்ல சாவு வராது நீங்கள் நல்ல யோசனை பண்ணி பாருங்கள் அதனாலே தசவம்பாகம் பழைய ஏற்பாடு உபதேசம் அல்ல அது ஆகும் பதினாலாம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முந்தையே ஆபிரகாம் தசவம்பாகம் கொடுத்தான் இருக்கு மெல்கே சேதைக்கு என்ற ஊழியக்காரனுக்கு அந்த மெல்கே சேதைக்கு ஏசு கிறிஸ்துனுடைய ஊழியத்துக்கு ஒப்பனையாக விரை ஏழா அதிகாரத்தில் அதில் விளக்கப்பட்டிருக்கு அதையும் செய்யணும் இதையும் விடாதிருக்கணும்னு சொல்லி தசம்பாகத்தை ஏற்பாட்டு ஊழியக்காரங்களுக்கு வச்சார் தவிர அதை ஒழிக்கலை வேலை செய்கிறவன் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும் ஒன்று குருந்தி ஒன்போதாம் அதிகாரத்தில் பதினாலில் இருக்குது சுவிசேஷம் அறிவித்தா சுவிசேஷத்தையே வச்சே பிழைப்பு உண்டாகும் வருமானம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்லி நீ மாற்று வழியை தேடக்கூடாது சுவிசேஷம் அறிவித்தா சுவிசேஷத்தினாலேயே உனக்கு கண்டிப்பாக ஞான நன்மைகளை விதைச்சா சரீர நன்மை உனக்கு கிடைக்கும் நிச்சயமாக கர்த்தரை ஆசீர்வதிப்பார் போதிப்பார் போசிப்பார் அப்படி இல்லை அப்படின்னா நீ அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் இல்லை ஒரு சில நேரங்களில் பசி பத்னி வரும் அதுவே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது இருக்காது அப்படி இருந்தால் உனக்கு ஏதாவது ஒரு கூலி வேலை செஞ்சு ஒரு விசுவாசியாக இருந்துட்டு பர்லவத்துக்கு வா ஊழியக்காரனாகி நரகத்துக்கு போகிறத விட விசுவாசியாக இருந்து பர்லவத்துக்கு வரலாம் அப்படிப்பட்ட சகோதரர்கள் தான் போதகராக கூடாது அநேக விஷயங்களை நம்ம தவறுகிறோம்னு யாக்கோப்பம் மூணு ஒன்றில் இருக்குது அதிக ஆக்கினி வர வரும் அந்த மாதிரி உள்ள போதகராக கூடாது இதில் செஞ்சுட்டு விசுவாசியாக இருந்து ஒரு உதவி ஊழியக்காரனாக இருந்து அப்படி போ அதனாலே தசம்பாகத்தையே பேசக்கூடிய இன்றைக்கி இந்த பணம் பணம்னு சொல்லுகிற பணம் தேவைதான் அதுக்காக அதுவே வயிற்றுக்கு சாப்பிட்ற தப்பு இல்லை வயிற்றுக்கே அப்படின்னு சொல்கிறது தான் தவறு உயிர் வாழ உணவு உணவுக்காகவே உயிர் வாழ்கிறேன்னு சொல்கிறது வித்தியாசம் இல்லையா ஆகவே அஞ்சாவதாக இந்த மாதிரி தசம்பாக பேசக்கூடிய சுவிசேஷன் சொல்கிறத விட்டுட்டு இதுவே பேசக்கிட்டு இருக்க ஐயோ ஆறாவதாக மற்ற இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சில் மாயக்காரராகி வேதபாரகரே பரிசுகிறே உங்களுக்கு ஐயோ எதுக்காகன்னா வெளிப்பட சுத்தத்தை அதிகமாக விரும்புகிறாங்க வெளிப்பட சுத்தம் நல்லா ட்ரெஸ் பண்ணேன் நல்லா சினிமாக்காரமாக ட்ரெஸ் பண்ணேன் நல்லா இது பண்ணேன் அலங்காரம் பண்ணேன் முதல்ல உட்புறத்தை சுத்தமாக்குன்னு சொல்கிறார் உள்ளத்தின் நிறைவு தானே பேசணும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தானே பாக்கிவான் இருதயம் முழுவதும் கேடு உண்டாக இருந்துக்கிட்டு நீ வெளிப்படையாக நீ ஊழியக்கார மாதிரி நடிச்சிக்கிட்டு பாஸ்டர் மாதிரி பட்டம் போட்டுக்கிட்டு நீ வெளிப்படையான காரியத்தை நீ செய்கிறதுனால உனக்கு ஐயோன்னு சொல்கிற ஆறாவதாக ஏழாவதாக மற்ற இருபத்தி மூணு இருபத்தி ஏழில் மாயக்காரராகி வேதபாரகரே பரிசுகரே உங்களுக்கு ஐயோ அவங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாக இருக்காங்கன்னு சொல்கிறாரு கல்லறைகளில் பார்த்தா போட்டாவை போட்டு மசாலத்தை போட்டு ரொம்ப பெருமையாக அதில் கல்லறை வந்து கோயில் மாதிரியே சிலர் செஞ்சிருப்பாங்க படுத்து உரங்கள்லாம் அந்த அளவில் பாலிஷ் போட்டு ப பளிங்க கல்லால் அமைச்சு அப்படிலாம் அமைக்கிறாங்க எங்கள் அப்பா பரலோகத்தில் போய் அங்கே ஒரு செ அங்கே வந்து செக்ரட்டரியாக பெரிய பொறுப்பில் இருக்காருன்னு சொல்கிறான் ஒருத்தன் இன்னும் பரலோகமே வெளிப்படலை நியாயந்தூர்ப்புக்கு பிறகு தானே பரலோகத்துக்கு போகிறதும் நரகத்துக்கு போகிறதும் பிரித்து விடுறது அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் இப்போ அறிவு இல்லாதவன் சமாதிகளை சிங்காரம் பண்ணி கல்லறைக்கு முதலிடம் கொடுக்குறான் சில ஆளுகள் சபையில் இருப்பதே கல்லறைக்காக தான் இருக்கான் ஏசு கிறிஸ்து கல்லறைக்கு ஆசைப்பட்டிருந்தா வேதபார பரிசுகிறே அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பார் வேதபாரகரே பரிசுகிறே ஐயோன்னு சொல்லி அவர் எதுக்கக்கூடிய மத ஆளுகளை எதுக்கக்கூடிய அளவில் அவருக்கு தைரியம் உண்டாகுதுன்னா சாவை பற்றி அவருக்கு பயமும் இல்லை செத்த பிறகு ஒரு கல்லறை வேணுமேனு அக்கறையும் இல்லை அவர் உயிர் தெல்வார்னு அவருக்கு தெரியும் இந்த அறிவு தான் இன்றைக்குள்ளே நல்ல ஊழியர்களுக்கு அப்போ சில உபதேசமுள்ள உள்ள பாஸ்டர்களுக்கு இருக்கணுமே தவிர கல்லறைக்காக ஒரு சபையில் மெம்பரு வெளியே வந்து பா ஊழியக்காய பட்டம் அவன் அண்டர் கிரவுண்டு முழுவதும் பாரம்பரியம் உள்ள உபதேசம் இல்லாத விக்கிராராதனை உள்ளதான் தொடர்பாக இருப்பான் ஏன்னா அவன் என்னவெல்லாம் கல்லறை நம்ம இறந்துட்டால் கல்லற வேணுமென்று அதான் அவனை கையோன்னு போட்டு கல்லறைகளை சிங்க சிங்காசனம் பண்ணி சிங்காரம் பண்ணி வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாக இருக்கீங்கன்னு சொல்கிறார் வெளியில் வெள்ளையும் சொல்லமா தெரிஞ்சுக்கிட்டு தோப்பா முடியை வச்சுக்கிட்டு பெரிய சிலுவையை போட்டுக்கிட்டு பெசப்பு பெசப்புன்னு சொல்லி வெக்கம் இல்லாமல் சொல்லிக்கொண்டு அநேகர் இன்னைக்கு ரெவரண்டு டாக்டரு என்னென்னமோ வாய்க்கு வராத பேரெல்லாம் பட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டு பெருசாக அவன் தன்னை சொல்லிக்கிறான் மோதிரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மோதிரத்தை பகிரங்கமாக போடுறான் மைனன் செங்கிலி செங்கிலி ரொம்ப கேவலமான முறையில் தன்னை அலங்காரப்படுத்திக்கிறாங்க இவன் முழுவதும் உலகத்துக்கு ஒத்து வேஷமே தவிர அவன் பரிபூர்ணப்படுறதோ மருவப்படுறதோ கிடையாது அதனால் அவனுக்கு ஐயோ என்று சொல்கிறார் அவன் சுவிசேஷத்தை எப்படி சொல்லுவான் அந்த மாதிரி உள்ளவன் எட்டாவதாக மற்ற இருபத்தி மூணு இருபத்தி ஒம்போதில் வேதபாரகரே பரிசுகிறே உங்களுக்கு ஐயோ ஏன் அப்படின்னா திருக்கதரிசியுடைய கல்லறைகளை கட்டி நீதிமான் கொண்டே சமாதிகளை அவன் சிங்காரிச்சு நாங்களும் அந்த சந்ததி தான் திர்கதரிசியுடைய இரத்த பலிக்கு எத்தனையோ பேர் ரத்த எங்கள் பிதாக்கள்லாம் கொண்டுட்டாங்க அந்த மாதிரி நாங்கள் கொல்ல மாட்டோம் நாங்கள் வந்து நல்லபடியாக தான் இருப்போம் அதனால் சமாதிகளெல்லாம் நாங்கள் சிங்காரிக்கிறோம் வைக்கிறோம் எங்கள் அப்பா இப்போ பூர்வீகம் செஞ்ச மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி பல்ட்டி அடிக்கிறான் அதான் விரியம்பாம்பு குட்டிகளேன்னு அவங்கள சொல்கிறார் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் நீங்களும் உங்கள் பிதாக்களுடைய அக்கிர அள அக்கிரியமாக அளவை நிரப்புங்க சர்ப்பங்களே விரியும் பாம்பு குட்டிகளே நரகாக்கினிக்கு எப்படி கொள்வீங்கன்னு கேள்வி கேட்குறாரு அவங்க தப்பவே முடியாது விரிய பாம்புன்னா ஏற்கனவே செத்தவன் குட்டின்னா அவன் பிள்ளை அவன் வாரிசு பாம்பு செத்துட்டான் குட்டின்னு சொல்கிறது இன்றைக்கி அவன் இருக்கான் விரியம்பாம்பு குட்டிகளே அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் தானே இருப்பான் ஒரு நல்ல ஊழியக்காரன் தகப்பினுடைய வழியில் நடக்கிறேன்னு சொல்ல மாட்டான் இயேசுவின் வழியில் தான் நடக்கிறேன்னு சொல்லுவானே தவிர என் தாயார் யார் என் சகோதரர் என்று ஏசு எப்படி மற்ற அதிகாரத்திலே நாற்பத்தி ஆறிலருந்து ஐம்பது வரை கராலாம் எப்படி கேட்டாரோ சகோதரர்களை அவர் என்றைக்கு பிரியப்படுத்தலை அவர் சகோதரர்கள் அவரை நம்பலைன்னு சொல்லி யோவான் ஏழாம் அதிகாரம் அஞ்சில் போட்டிருக்கு சகோதரர்கள் கூட அவரை விசுவாசாத விசுவாசியாத இருக்குது சகோதரர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகலை அம்மாவுக்கு என் தாய் தான்னு சொல்லலை உனக்கும் எனக்கும் என்ன என்ன என் வேலை இன்னும் வரலேன்னு சொன்னார் ஆரம்பத்திலேருந்தே கராவா தான் சொன்னார் கடைசியில் சாகும்போது கூட நான் தான் மகன் சொல்லி நினைக்காதே அதோ உன் மகன் ஏப்பா அதோ உன் தாய் ஆவிக்குரிய வகையில் சேர்த்துக்க நான் தேவகுமாரேன் தேவரிடத்துலேருந்து வந்தேன் தேவரிடத்துக்கே போகிறேன்னு சொல்லி பிதாவே உங்களுடைய கரங்களை என் ஆவி ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னார் தவிர இன்னைக்குள்ளவே மாதிரி தகப்பனை மேன்மைப்படுத்திக்கிட்டு தகப்பேன் ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி தயவு செய்து எந்த ஊழியக்காரன்னு சொல்லாதீங்க என் தகப்பேன் விட்டு வந்த தகப்பேன் ஊழியத்தை செய்கிறதுக்காக உன்னை ஆண்டவர் அழைச்சிருக்காரு தகப்பேன் எப்படி சம்பாதிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்கான் அதே பாணியில் போய் நீ சம்பாதிக்கிற தகப்பனாவது புத்தி இல்லாமல் போயிட்டான் இல்லாமல் போயிட்டான் நம்மளாவது கத்தோடைய ஊழியத்தை செய்வோம்னு சொல்லி துப்பு இல்லாமல் தகப்பனை விட அவன் கேவலமாக ரெண்டு மடங்காக ரெட்டிப்பான மக நரகத்தின் மகனாக இவன் ஆகுறான் அதான் தகப்பனுடைய அக்கிரமத்தை நிறைவாக்குறீங்கன்னு சொல்கிறாருங்க அதனால் நினைவு நாள் கொண்டாடுறதோ தகப்பனை மேன்மைப்படுத்துறதோ தகப்பன ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்கிறதோ தகப்பன ஸ்தாபகர் தலைவர் அவர் பேரால தான் இந்த காரியங்கள் சொல்லி ஒரு தனி மனிதனை கொண்டாடுவதோ கிறிஸ்துவ ஊழியம் அல்ல கிறிஸ்துவம் அப்படி பட்டது அல்ல நம்ம கோல் மாடல் ஏசு கிறிஸ்து தான் அவருடைய ஆதி அப்போ சொல்லர்கள் தான் ஏசு கிறிஸ்து திறந்து பரலோகத்தை உள்ள தேவனை தான் பிதான்னு சொன்னார் தவிர பூமியில் ஒருவனையும் பிதான்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி இதிலேயே சொல்கிறார் மற்ற இருபத்தி மூணு ஒம்போதில் பூமியில் ஒருவனையும் பிதான்னு சொல்லாதுங்க பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் அதுலேயே பத்தாம் வருசனத்தில் பூமியில் ஒருவனையும் குருக்கள் என்று அழைக்கப்படாதுங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கார் இவர் சொன்ன காரியங்கள்லாம் அப்படியே மீறி ஆப்போசிட்டு அப்படியே தலையில திருப்பி சொல்றவன் எப்படி சுவிசேஷ் சொல்லுவான் குருவானவர் சொல்லிக்கிறானே குரு 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 குருக்கள் குருவானவர் வீடு சொல்றானா இல்லையா சொல்லாதீங்க அண்ணா குருன்னு சொன்னான்னா குருவானவர் குருகுலம் என்ன அர்த்தம் சொல்ல சொல்கிறான்னா இப்போ அவன் சுவிசேஷத்தை எப்படி சொல்லுவான் ஒரு சுவிசேஷத்தை தான சொல்றான் பிதா என்று சொல்லாதீங்கன்னா அருள் தந்தை அப்படின்னு சொல்றான்ல அப்புத்தானே அது யார் சிந்திக்கிறாங்க இதை எபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் ஆடுகளின் பெரிய மேப்பர் ஏசு கிறிஸ்துன்னு போட்டிருக்கு பேராயர்னு அர்த்தம் பெரிய மேப்பர் பிரதான மேப்பர் வரும்போது வாடாத கிரீடத்தை பெறுவார்னு சொல்லி ஒன்று பேதர் அஞ்சாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் போட்டிருக்கு அந்த பேதில் பெரிய மேப்பரு அவன் தான் போப்பு அவன் பின்னாடியார் தான் நாங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த பேர்ரு தானே சொல்கிறான் பெரிய மேப்பர் ஏசுன்னு பிரதான மேப்பர் ஏசுன்னு அப்போ அந்த இடத்துல நீ எதுக்கு பேராயிரு சொல்கிற பேராயர்னால் பிஷப்பு இன்றைக்கி எத்தனை பிஷப்புகள் எழும்புறான் ஒரு காலத்தில் ஆர்சி சொன்னான் சிஎஸ்எஸ் சொன்னான்னா குஸ்காரன் அவனே பிஷப்பு பிஷப்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் சத்தியத்தை சரியாக அவன் சொல்லலை அறியலைன்னு தானே அர்த்தம் அவன் எப்படி சரியான ச சுவிசேஷத்தை அறிஞ்சிட்டான் சொல்லிட்டான் எப்படி சொல்ல முடியும் அதனால் இவங்க முழுவதும் வேறொரு சுவிசேஷத்தை சொல்கிறதுனால இவங்களுக்கு ஐயோ கேடு ஆபத்து வரும் அப்போ சரியான சுவிசேஷம் எப்படி என்றால் மார்க்கு ஒன்று ஒன்றின்படி ஏசு கிறிஸ்துவ தேவடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அந்த சுவிசேஷத்தின் ஆரம்பமே அதுதான் இந்த சுவிசேஷம் தான் அதே மார்க்கு பதினாறு பதினஞ்சில் சர்வ சிருஷ்டிக்கும் போய் உலகம் போய் எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி ஏசு கட்டளையிட்டார் அதில் ஒரு சீசன் தான் தோமா நம்ம இந்தியாவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் இரத்த சாட்சியாய் சுவிசேஷத்துக்காக அப்போசலனாய் மறித்தான் அவங்க தான் வழிகாட்டி அவர் தான் நமக்கு அஸ்திபாரமே தவிர இன்றைக்குள்ள ஊழியர்களை சுவிசேஷர்களை பின்பற்றாதீங்க அவன் எல்லாரும் வேறொரு சுவிசேஷத்தான் சொல்கிறான் வேறொரு இயேசுவை தான் சொல்கிறான் வேறொரு ஆவியில் தான் அவன் ஏங்குறான்னு தவிர சரியான சத்தியத்தை சுவிசேஷத்தை சொல்லலை சுவிசேஷத்தின் ஒளி அவங்களுக்கு பிரகாசமாயிராதபடி பிசாசி மனக்கண்களை கூடாக்குனதுனால அவங்க வேற ஒரு சுவிசேஷத்தை சொல்கிறாங்க அதான் இங்கே பவுல் சொல்கிறான் ஒன்று குறைந்தையர் நான் முடிக்கிறேன் ஒன்று குறைந்தர் ஒம்போதாம் அதிகாரத்தில் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு மனம் இல்லை ரொம்ப சுவிசேஷம் சொல்லி மேன்மை பாராட்டி அவன் டையி ட்ரெஸ்ஸு அவன் அவன் ட்ரெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா பிரதமரே தோத்துருவார் போல் இருக்கு அப்படி ட்ரெஸ் பண்ணுறான் ஜெட்டு விமானத்தில் தான் வர்றேன்னு சொல்கிறான் எல்லாம் சங்கிலி தங்கை த தங்க சங்கிலியில் எல்லாமே கழட்டி போடுங்கன்னு சொல்கிறான் புருஷங்கனை கேட்க வேண்டியதில்லை மனைவியிட்ட கேட்க வேண்டியதில்லை அப்பா கிட்டே கேட்க வேண்டியதில்லை அப்படியே கழட்டி கழட்டி போடுங்கன்னு சொல்கிறான் எவ்வளோ கொள்ளையடிக்கிறான் எவ்வளோ கேவலமான பிச்சை எடுக்கிற அதை கொள்ளையடிக்கிற விட கேவலமானவன் அது என் மேல் விழுந்த கடமை அது ஆதி அப்போ சொல்ல சொன்னாங்க சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தோம் மேன்மை பாராட்ட எனக்கு அதில் மேன்மை எனக்கு ஒன்றும் இல்லை என் மேல் உழுந்த கடமை என்னுடைய பொறுப்பு சுவி கடமையாக இருக்கிறது சுவிசேஷத்தை நான் இருந்தாலும் எனக்கு ஐயோ இந்த மாதிரி சொல்லாமல் இருந்தால் எனக்கு ஐயோ சொல்கிறதுனால எனக்கு மேன்மை அதனால் சுவிசேஷத்தை செலவில்லாமல் சாமிப்பதே எனக்கு பலன் சொல்லி பதினெட்டாம் வசரத்தில் கீழே சொல்கிறான் இன்றைக்கி லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சுவிசேஷத்துக்காக செலவு பண்ணுறானே சுவிசேஷத்துக்காக கிடையாது அவன் தன்னை விள விளம்பரப்படுத்தி கொள்வதுக்கு அவன் போட்டா அவன் பேனரு அவனுடைய சீடி விற்கிறதுக்காக அவன் ஸ்தாபனத்தை வலுப்படுத்துறதுக்காக அவன் பேரை பிரபலப்படுத்துறதுக்காக தான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணான் ஆதி அப்போ சொல்லுவர்கள் அப்படி செய்யாதனால செலவே அவங்களுக்கு கிடையாது செலவில்லாமல் முற்றிலும் செலுத்தாமல் எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை நான் முற்றிலும் செலுத்தாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிலே எனக்கு அதிகாரம் இருந்தாலும் அது செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் சாமிப்பதே எனக்கு பலன் அப்படின்னு சொல்கிறேன் அதனால் தேவ பிள்ளைகளே ஊழியக்காரர்களே கிறிஸ்தவர்களே விழிப்புணர் விழிப்புணர்வர்களாக இருங்க வேதத்தை பாருங்கள் சுவிசேஷத்தை பாருங்கள் நிறுவங்களை பாருங்கள் இந்த அடிப்படையில் ஊழியர்கள் இருக்காங்களா அவங்கள ஊக்கப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க ஜபத்தால் பொருளால் தாங்குங்க அதனால் சுவிசேஷத்தை இருந்தால் எனக்கு ஐயோ அது என் மேல் விழுந்த கடமை அதை குடித்து மேன்மை பாராட்டுறதில் எனக்கு இடம் இல்லை மேன்மை கிடையாது அதனால் சரியான சுவிசேஷத்தை நான் புறசிங்காது இருந்தால் எனக்கு ஐயோ நீங்கள் சரியான சுவிசேஷத்தை நீ சொன்னால் ஐயோவுக்கு பதிலாக பலன் கிடைக்கும் ரோமரு பதினைஞ்சாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்போதுல சொல்லியிருக்கு நான் உங்களிடத்தில் வரும்போது சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் சுவிசேஷம் என்பது சம்பூர்ணமாக புல்காஸ்பல் பூரண சுவிசேஷம் நீ சொன்னா அதுதான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்றது பணம் இல்லை பொண்ணு இல்லை வெள்ளி இல்லை காரு பங்களா கிடையாது இந்த சுவிசேஷத்தை பரிபூர்ணமாக நீ சொன்னா அதுதான் ஆசீர்வாதம் போட்டிருக்கு அந்த சுவிசேஷத்தை தான் அதுலேயே பத்தொம்போதாம் வருசனத்தில் இந்த தேசம் முழுவதும் உலகம் எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு வரேன்னு சொல்லி அவன் சொல்கிறான் இதுதான் சுவிசேஷம் இப்படி இந்த சுவிசேஷத்தை சொல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை நான் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியே சுவிசேஷத்தை நான் சொன்னால் எனக்கு பலனுண்டு அது என் மேல் உழந்த கடமை மேன்மை பாராட்ட முடியாது என்னுடைய வேலையை நான் செய்கிறேன் என் கடமையை நான் செய்கிறேன் கர்த்தர் அந்த நாளில் எனக்கு பலன் கொடுப்பார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னதில் விரும்புகிற எல்லாருக்கும் பலன் கொடுப்பார்னு சொல்லி அதுலேயே ரெண்டு தீமைத்தையில் நாலாதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்கிறான் நல்ல போராட்டத்தை போராடனே ஓட்டத்தை முடித்தேன் சுவிசேஷத்தைக்காக தீங்கு அனுபவி தீமி தேக்கு பவுலில் எழுதும்போது அப்படி சொல்கிறான் சுவிசேஷத்தில் எத்தனை கஷ்டம் துன்பம் வந்தாலும் சந்தோஷமாக அணுவி சுவிசேஷத்தை நிமித்தம் பாடுபட்டால் பாக்கியம் சுவிசேஷில் அடிக்கப்பட்டால் ஜெயிலுக்கு போனால் பொய்யாய் குற்றவாளிகள் தீர்க்கப்பட்டா பாக்கியம் அது ஆசீர்வாதம் ஆதி அப்போ சொல்கிறார்கள் அவரோடு கூட மறிக்கும்படி போவோம் வாருங்கள்னு சொல்லி தோமா சொன்னான் யோவான் பதினொன்று பதினாறில் அதே மாதிரி வந்து மறிச்சான்ல வெளிநாட்டுக்கு போகிறவன் நோக்கம் என்ன சென்னைக்கு போகிறவன் நோக்கம் இல்லை சம்பாதிக்கிறதுக்கு தானே சென்னைக்கு தோமா வந்த நோக்கம் செத்ததுக்கு தான் சாகிறதுக்கு தான் வந்தான் அது மாதிரி ஊழியக்காரன் ஆனாலே அது தற்கொலைப்பட மாதிரி தான் இராணுவத்தில் போய் சேர்ந்த மாதிரி தான் நீயும் போர் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாகி தீங்கு அனுபவி அந்த போர் சேவகன் சொல்கிறதே அதுதான் தீங்கு அனுபவிக்கிறது தான் சுகபோகமாக இருக்கிறவன் இல்லை மில்ட்ரியில் போய் எப்படி சேர முடியும் அங்கே எப்படி நிம்மதி சமாதானங்க எப்படி கிடைக்கும் அம்மாவுடனும் அப்பாவுடனும் சொந்தத்த பந்த பந்தவுடனும் சுகபோகத்தை உடனும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழ முடியாது இராணுவம் ஊழியம் அப்படித்தான் ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்கணும் தன் சிலுவை எடுக்கணும் என்னை பின்பற்றணும்னு சொல்லி மற்ற பதினாறாவது அதிகாரத்தில் இருபத்தி நாளில் சொல்லியிருக்கார் பதினாறு இருபத்தி நாலு மத்தியில் அதான் தகுதி அந்த மாதிரி நீ இருந்தால் அந்த மாதிரி அப்போ சொல்லுங்க இருந்ததுனால அவங்களுக்குன்னு எதையும் தேடலை அவன் நோக்கம் முழுவதும் சுவிசேஷம் உண்மை நேர்மை பரிசுத்தம் நீதி இப்படி தான் இருந்தது யாரையும் முகசுதி பண்ணவோ நய வசனிப்பின இச்சக பேச்சினால் பேசவோ கவர்ச்சியாக பேசி ஏமாற்றவோ ஜனங்கக்கிட்ட ஏமாற்றி இப்போ பணம் வாங்குவோம் கிடையாது அவங்களை பின்பற்றுவோம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் என்னை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லி ஒன்று கொஞ்சம் பதினொன்று ஒன்றும் இல்லை அப்போஸ் நாய் பவுன் சொன்ன மாதிரி அந்த சுவிசேஷத்தை நம்ம சொல்லுவோம் அப்படி சொல்லாது இருந்தால் பவுனுக்கு மட்டும் இல்லை நமக்கும் ஐயோ தான் ஏ சொன்ன ஐயோ என்ற அந்த எட்டு காரியம் நமக்கு வராதபடி வெளிப்படத்தில் எட்டாம் அதிகாரம் பதிமூணில் ஐயோ ஐயோ என்று மூணு தடவை திருப்பு சொன்ன மாதிரி அந்த திருப்பு நமக்கு வராதபடி எச்சரிக்கையாக இருப்போம் ஜாக்கிரதையாக இருப்போம் சரியான சுவிசேஷத்தை இயேசு பற்றினதான தேவகுமாரன் என்ற அந்த வெளிச்சத்தை அறிவோம் மற்றவங்களுக்கு சொல்லுவோம் அப்போ சொல்லலை பின்பற்றுவோம் நிறுவங்களின்படி நம்ம வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்